பகவத்தையா இந்த நூற்றாண்டின் தலை சிறந்த ஆன்மீக ஞானி. மதங்களை கடந்து இவரது சிந்தனை மனித குலம் முழுவதையும் அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு அழைத்துச் செல்கிறது. 40 ஆண்டுகால ஆன்மீக தேடுதலுக்கு பிறகுதான் இவர் தனது 58வது வயதில் மெய்ஞானம் பெற்றார். ஞானம் பெற்ற இவர் ஆச்சரியமுற்றார். அரை நொடியில் புரிந்து கொள்ளக்கூடிய இதற்காகவா இத்தனை ஆண்டுகள் அரும்பாடுபட்டோம் என்று. சரியான அணுகுமுறை இல்லாவிட்டால் 40 என்ன, 400 ஆண்டுகள் ஆனாலும் ஞானம் பெற முடியாது எனவும் தெரிந்து கொண்டார். தனது வெற்றி தோல்விகளால் பெற்ற பாடத்தை வகைப்படுத்தி இதுவரை எவருமே கூறாத புதிய அணுகுமுறையை ஆன்மீக உலகிற்கு அறிமுகம் செய்து வைத்துள்ளார். ஆன்மீக சாஸ்திரங்கள் விளக்குவதற்கு தடுமாறும் உண்மைகளையெல்லாம் அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் எளிமைப்படுத்தியுள்ளார். இவரது இந்த அணுகுமுறையில் தியானங்களோ பயிற்சி முறைகளோ கிடையாது. இவரது சொற்பொழிவு மற்றும் கேள்வி பதில்களால் மட்டுமே ஞான புரிதலை நம்முள் ஏற்படுத்துகிறார். உங்களை நீங்களே புரிந்து கொள்ள தியானம் எதற்கு எனவும் கேட்கிறார். இவரது இந்த அணுகுமுறையால் 1000-க்கும் மேற்பட்டோர் ஞானம் அடைந்துள்ளார்கள். இவரது இந்த அணுகுமுறை எளிமையானதாகவும் அறிவியல் ரீதியாகவும் இருப்பதால் ஆன்மீகத்தில் ஆரம்ப நிலையில் இருப்பவர்கள் முதல் உயர்ந்த நிலைகளை அடைந்தவர் வரை அனைவரும் பயன்பெறலாம். தனி ஒருவர் ஞானம் பெறுவதையே இமாலய சாதனையாக கருதும் இந்த காலகட்டத்தில் இவரது இந்த அணுகுமுறையால் ஞான தெளிவு பெறுபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டணத்திற்கு அருகில் ஜருகுமலை அடிவாரத்தில் ரம்மியமான இயற்கை சூழலில் அமைந்துள்ளது இவரது ஆசிரமம். இங்கு ஒவ்வொரு மாதமும் நடக்கும் ஞான முகாமில் பலதரப்பட்ட மக்கள் கலந்து கொண்டு ஞான புரிதல் அடைந்து தங்களது வாழ்வின் பிரச்சினைகளை விழிப்புணர்வுடன் கையாளுகின்றனர்.